إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் خاتமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு. முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இஸ்லாத்துல ரெண்டே ரெண்டு கடமைகளை தான் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு புரியக்கூடிய அமைப்புல, விளங்கக்கூடிய அமைப்புல, கிரகிக்கக்கூடிய அமைப்புல லேசாக சொல்றதாக இருந்தா, இஸ்லாத்துடைய ரெண்டு கடமைகள், அதுல முதலாவது தான் ஹுகூகுல்லாஹ், இரண்டாவது தான் ஹுகூகுல் இபாத். ஒரு அடியான் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுகூகுல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹுடைய ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுகூகுல் இபாத். இந்த ரெண்டு கடமைகளை மாத்திரம்தான் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா இஸ்லாத்துல வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வஃபாத்துடைய நேரத்திலேயும் கடைசி வார்த்தைகள் வெளியாகக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு கடமைகளின் பக்கம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாரா பண்றாங்க, சைக்கின பண்றாங்க. யா உம்மதி, யா உம்மதி, அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் அய்மானுக்கும். என்னுடைய உம்மத்தார்களே, கடைசி சில மூச்சுகள் பாக்கியாக இருக்குது. அந்த நேரத்தில் முழு உம்மத்தார்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நசீஹத் என்ன? என்னுடைய உம்மத்தார்களே, அஸ்ஸலா
الصلاة تلهي بطري بديشي غونغو. إيدو حقوق الله ودا سامبند بطة بشيء. رندا أود وما ملكت أيمانكم. أنغلودي أدي ميغل. ويتلا ويل سيء كوديا ويل كاريا بتي سوللا. مانيبي أبتي سوللا. أمم وابا أبتي سوللا. أدي مند سينا سلايف. ஒரு இந்த காலத்துல ஸ்லேவர் இல்லன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு வியாபார பொருள் போல தான் அந்த அந்த காலத்துல ஸ்லேவ்ஸ் பாவிப்பாங்க. அந்த மனிதனை பத்தி அந்த ஸ்லேவுடைய விஷயத்துல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அப்ப உம்மா வாப்பட விஷயத்துல எவ்வளவு பயப்படுவோம், மனைவியுடைய விஷயத்துல எவ்வளவு பயப்படுவோம், புள்ள குட்டியுடைய விஷயத்துல எவ்வளவு பயப்படுவோம். சக்கராத்துல செல்றாங்க, ஹுகூக்குல்லாஹ்வுடைய விஷயத்துல கவனமாயிரீங்க. ஆக குறைஞ்சது தொழுகையை பற்றி புளிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஹுகூக்குல் இபாத், அடிமைகளுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே முழு இஸ்லாத்துடைய ஹுலாசா சமரிய கடைசி சக்கராத்துடைய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுறாங்க. இந்த ரெண்டு கடமைகள்ல நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜா 18ஆம் தேதி. எனவே இந்த மாதத்துடைய இறுதியை பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு சம்பவமும், அதே மாதிரி முஹர்ரமுடைய ஆரம்ப நாட்களை பார்க்கக்கூடிய நேரத்துல இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபஜ்ர தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. சூரத்து யூசுஃப் என்று நினைக்கிறேன் அந்த சூராவை ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அபு லுலு என்று செல்லக்கூடிய ஒரு அந்நிய மனிதன் வந்து அப்படியே அட்டாக் பண்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா, அதாவது இஸ்லாமிக் கேலண்டர்ல கடைசி மாதம், அதுல 26ஆம் தேதி அட்டாக் பண்றாங்க. அந்த தொழுகையை கூட கம்ப்ளீட் பண்ண கிடைக்கல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் செய்யறாங்க, கிட்டத்தட்ட 6-7 நாட்கள் சக்கராத்துல இருந்தாங்க என்பதை. 6-7 நாட்கள் கடைசி எந்த அளவுக்கு எல்லாம் தண்ணியை குடிச்சா அந்த ஓட்டைகளால வெளியே வரும். அந்த நேரத்துல கேட்ட ஒரே ஒரு விஷயம், என்னைய அட்டாக் பண்ணினது ஒரு முஸ்லிமா காஃபிரா என்று மட்டும் சொல்லுங்க. காஃபிர் என்று சொன்ன உடனே அல்லாஹ் புகழ்றாங்க, அல்லாஹ் மதீனாக்குள்ள எனக்கு ஷஹாதத்தை தந்துட்டானே. அந்த கடைசி சஹராத்துடைய நேரங்கள்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மயக்கத்தில் இருப்பாங்க. மயக்கம் தெளிவாக கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் துலகிக்குரிய நேரம் வந்துச்சா என்று கேட்டு தொழுந்து கொள்ளுவாங்க. எப்படியா கொண்ட சிச்சுவேஷன், தண்ணி குடிச்சு அந்த ஓட்டைகளால வெளியே வரக்கூடிய, ஆனா தொழுகையை மிஸ் பண்ணல. அந்த நேரத்துல சொல்லுவாங்களாம், யாருக்கு லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை என்பதை அந்த சக்கரா. எனவே இது துல்ஹிஜ்ஜா, நாங்க இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி நாட்கள்ல நடந்த சம்பவம். முஹர்ரமுடைய ஆரம்பம் 10ஆம் தேதி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கர்பலாவுடைய மைதானத்துல ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வெறும் 52 பேரோடு இருக்கிறாங்க. விரோதிகள் 3000-4000 பேர் இருக்கிறாங்க. அந்த யுத்தகலம், அந்த யுத்தகலம் காலையில தூங்குறாங்க, கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுசைன் இன்றைக்கு இஃப்தார் நீங்க எங்களோட தான் செய்வீங்க என்பதை. அதாவது வஃபாத்தாக போறாருன்றது நம்பிக்கையான விஷயம், உறுதியான விஷயம். அதுவும் யாரு, சொர்க்கத்துடைய வாலிபர் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வாலிபர்களுடைய தலைவர்கள் ஹசன் ஹுசைன். எனவே சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் வழங்கப்பட்டவர். இந்த யுத்த காலத்துல துஹருடைய நேரம் கிட்டியாக கூடிய நேரத்துல, இந்த நேரத்துல விரோதிகளுக்கு செய்தி அனுப்புறாங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ண இயலுமா, நாங்க லொஹர் தொலை காட்டும் என்பதா. அந்த இடத்துல இருந்து செய்தி வருது, ஷிமர் இந்த பக்கம், ஷிமர் என்று ஒருவர் அவர் செய்தி அனுப்புறார், நாங்க நிப்பாட்ட மாட்டோம், நாங்க யுத்தம் செஞ்சு கொண்டே. உள்ளத்துல கையை வச்சு சொல்லுங்க, நானும் நீங்களும் அந்த நேரத்தில் இருந்தா என்ன செய்ய, நாங்க இஸ்லாத்த பாதுகாக்கிறதுக்கு தான் யுத்தம் செய்யற, இந்த நேரத்துல தொழுகையும் அதுவும் இதுவும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேலா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த 52 பேரை ரெண்டு ஜமாத்துகளாக பிரிச்சு 26 பேருக்கு சொன்னாங்க, நீங்க முன்னுக்கு யுத்தம் செய்யுங்க, நாங்க பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம். நாங்க தொழுந்து முடிய கொல நாங்க முன்னுக்கு வாரோம், நீங்க பின்னுக்கு வந்து அந்த இடத்துல யுத்த கலத்துல இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம்.
கடைசி சில மூச்சுகள் பாக்கியா இருக்குது. ஆனாலும் இமாம் ஜமாத் தொழுக முழு உலகத்தில் உள்ள வாலிபர்களுக்கு சொர்க்கத்துடைய வாலிபர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னடா, இந்த நேரத்திலையும் நாங்க தொழுகை விடல என்பதாக. ஆனா நாங்க ஒரு கல்யாணம் வந்தா, ஒரு டியூஷன் கிளாஸ் வந்தா, ஒரு ஹயாத்து மௌத்து வந்தா, ஒரு ட்ரிப் ஒன்று போனா, எங்களுடைய தொழுகையுடைய ஹாலத்தை யோசிச்சு பாருங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் எங்களுடைய மூதாதிகள், சஹாபாக்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எங்களுக்கு காட்டின பாடம். முழு உலகத்துல சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் சொர்க்கத்துல உலகத்துல வாழ்க்கையில கடைசி மூச்சுகள் செல்றாங்க, நாங்க இந்த நேரத்திலையும் யுத்த களத்துல நாங்க இமாம் ஜமாத்தோட தொழுதோம் என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய கட்டளை என்று வரக்கூடிய நேரத்துல, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வரக்கூடிய நேரத்துல, இதுல நானும் நீங்களும் பேணுதலாக பக்குவமாக இருக்கிறது ஆக. எனவே ஹுகூகுல்லாஹ் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதாக இருந்தா ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத் எங்களோட உள்ளத்தில் இருக்கிறது. நானும் நீங்களும் வாயால சொல்லுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ஒரு உண்மையான முஹப்பத் யாருக்கு உள்ளத்துல இருக்கிதோ, தஹ்சில் இலாஹவ அந்த துதஹிரு ஹுப்பஹு ஹாதா பில் கியாஸ் லபதீஉ லவ் கான ஹுப்புக சாதிகன் லஅதஅதஹு இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ. உலகத்துல நாங்க பாக்குறோம் வாலிபர்களை, நீங்க ஏன்ப்பா இப்படி முடி வளர்த்திருக்கீங்க, ஏன் இப்படி நீங்க டிரஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க, இல்ல இன்னார் இப்படிதான் செய்யறார், அந்த நடிகர் இப்படிதான் செய்யறார், இந்த ஃபுட்பால் நண்பர்களே, ஒரு பெண்மணி தன்னுடைய அவர் விரும்பு அவ விரும்புவா என்ன தெரியுமா, ஹஸ்பண்டுக்கு விருப்பமான கலர் என்ன, ஹஸ்பண்டுக்கு விருப்பமான சாப்பாடு என்ன, ஹஸ்பண்டுக்கு விருப்பமான உடுப்பு என்ன, ஹஸ்பண்டுக்கு விருப்பமான என்ன ஹேர் கட் என்ன, இது எல்லாமே வைஃப் ஏன் யோசிக்கிறாண்டா, ஹஸ்பண்டுடைய அட்ராக்ஷன் எடுக்கிறதுக்காக வேண்டி. உலகத்துல ஒரு மனிதன் முஸ்லிமாக மூமினாக வாழ்றதாக இருந்தா, என்னைய படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய அல்லாஹுடைய அட்ராக்ஷன் நான் எடுக்கணும் என்றா, நான் என்ன செய்யணும், ஒரே ஒரு விஷயம் அதுதான் அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாடம். எனவே அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஹப்பத் அந்த அளவு உச்ச கட்டத்தில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா அது ஒரு நாள் மறக்க மாட்டான். தல்ஹத் இப்னு பர்ரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப சஹாபி, சில ரிவாயத்கள் செல்லது 13 இயர்ஸ், இன்னும் சில ரிவாயத்கள் செல்லது 16 இயர்ஸ். ஓ லெவல் வயசு வச்சுக்கோங்களே, ஓ லெவல் வயசு. அவர் குபா பள்ளியில இருக்கிறார், ரசூலுல்லாஹ் மதீனத்துல் முனவ்வரா பள்ளியில இருக்கிறாங்க. குபா பள்ளிக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெல்கம் பண்ணுவாங்க, கால கைய மோந்து கொள்ளுவாங்க, பயான்களை கேட்பாங்க, வேண்டியதை சொல்லுங்க யார் சொல்லுங்க செய்ய தயார் என்று காட்டுவாங்க. அவருடைய ஷுஹரத், அவர் ஃபேமஸா இருந்தார் எப்படி என்றா, வாப்பாக்கு ரொம்பவும் வழிபடக்கூடிய ஹிதுமத் செய்யக்கூடிய மகன் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா குபாக்கு போன நேரத்துல காலை மோந்து கொள்றார், கையை மோந்து கொள்றார், யா ரசூலுல்லாஹ் வேண்டியதை சொல்லுங்க நான் செய்ய தயாரா இருக்கேன். அந்த முஹப்பத்தை காட்டுறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, சொன்னாங்க தல்ஹா உங்களோட வாப்பாவை கொலை செஞ்சு நீங்க தலைய கொண்டு வாங்குவாங்க. இதை சொல்லக்கொள்ளே நீங்க யோசிப்பீங்க, ஹஸ்ரத் கொஞ்சம் தேடி பாருங்க, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா யோசிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சில நேரங்களில் சில கட்டளைகள் இருக்குது எங்க புத்திக்கு படாது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இப்லீஸ் மலாயிகா மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லான், என்ன செய்ய, நீங்க ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க. அடே அல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தனுக்கு சுஜூத் செய்யறது இது ஷிர்க் குஃப்ர் பிதாத் எல்லாமே சொல்லுவான். சொல்றது அல்லாஹ் அவ்வளவு
சொல்றது அல்லாஹ். இப்ராஹிம் நீங்க உங்க மகனை குர்பான் பண்ணுங்க, மகனை குர்பான் பண்றதா எவ்வளவு பெரியப்பா, செல்றது அல்லாஹ் செய்யுங்க. இது செல்றது யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா. அந்த ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் தன்னுடைய இச்சையின் பிரகாரம் பேச மாட்டாங்க, எதை சொன்னாலும் அது வஹ்யாக தான் இருக்கும் என்பதாக குர்ஆன் சொல்றது. அந்த வாலிபரை பார்த்து அவனோட வாப்பாட அளத கொண்டு வாங்கின சென்ன உடனே ரிவாயத்துல வருவது எலும்பி வால் அப்படி எடுத்துட்டாங்க, வேகமாக போறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்தி கேட்டாங்க, தல்ஹா எங்க போறீங்க? சொன்னாங்க, வாப்பட தலைய கொண்டு வர போறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு கேள்வி கேட்கல, ரசூலுல்லாஹ் வாப்போட பிரச்சனையா? நான் வாப்போட ரொம்ப இறக்கம், நான் முழு மதீனால முழு குபால ஃபேமஸா இருக்கிற வாப்பாக்கு ஹிதுமத் செய்யறவன் என்று நீ எனக்கு இப்படி சொன்னா, கொஞ்சம் யோசிச்சா சொல்றீங்க இல்லாட்டி பேர் மாத்தி சொல்றீங்களா? ஒன்றுமே கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தி சொன்னாங்க, தல்ஹா, நான் அனுப்பப்பட்டது உறவுகளை முறிப்பதற்காக வேண்டி அல்ல, குடும்பங்களை சேர்ந்து வாழ்றதுக்கு திரும்பி வாங்க என்பதாக. டெஸ்டிங்ல பாஸ் ஆயிட்டாங்க. வேண்டியதை யார் சொன்னா சொல்லுங்க, நான் செய்யறதுக்கு தயார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனை கொண்டு வந்தாங்களோ அந்த தீன் பிராக்டிக்கலான தீன், லாஜிக்கலான தீன், ரீசனிங் உள்ள தீன், அவ்வளவு அழகான மார்க்கத்தை கொடுத்து நானும் நீங்களும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள, அதுவும் குறிப்பாக வாலிபர்களை, யங்ஸ்டர்ஸ் இப்படி பரிசோதிச்சு பார்த்தாங்க, அந்த வாலிபர்கள் பாஸ் ஆகிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபத்திலே சக்கராத்துல மௌத்துடைய கட்டம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்து ஜியாரா செய்யறாங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க. சொன்னாங்க, இவர் பொழைக்க மாட்டார், இவர் வஃபாத் ஆகுவார், ஆனா இவர் வஃபாத் ஆகினா அந்த செய்தி எனக்கு சொல்லுங்க என்பதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பேய்த்துட்டாங்க இரவுடைய நேரம். இந்த நேரத்துல தல்ஹாக்கு நினைவு வருது, எல்லாமே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களே பார்த்துட்டு போனாங்க, ஏதாவது அவங்களுக்கு தங்கடம் வந்தா சொல்ல சொன்னாங்க. இவர் கடைசி வசியத் செய்யறாரு, நான் மௌத்தாகினா, இப்ப இரவேல மௌத்தாகினா ரசூலுல்லாஹ்க்கு செய்தி அனுப்பவானம். இந்த இரவேல ரசூலுல்லாஹ் வரப்பார்த்தா விரோதிகளுடைய தாக்கம், மிருகங்களுடைய தாக்கம், எனவே ரசூலுல்லாஹ்க்கு என்ன சரி நடக்குது, என்னையால தாங்கலா, நான் விரும்புவோனா இல்லையா, நீங்க விரும்புங்களா இல்லையா, உன ஜனாசாவை ஏண்ட ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தொழுவிக்கோணும். ஆனா அந்த வாலிபர் சொல்றார், ரசூலுக்கு கஷ்டம் வாரது நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். இரவோடு இரவா வஃபாத் ஆகிட்டாங்க, அடக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹ்க்கு செய்தி வருவது, அவசரமாக வாராங்க, அடக்கி முடிஞ்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு துவா ஒன்று ரசூலுல்லாஹ் கேக்குறத கண்டது, அந்த வாலிபர் 16 இயர்ஸ் ஓல் யங்ஸ்டருக்கு ரசூலுல்லாஹ் கேக்குற துவா, அல்லாஹும்மல் கிதல்ஹத வ அன்த தல்ஹகு இலைஹி வ ஹுவ யத்ஹகு இலைஹி. யா அல்லாஹ், நீ தல்ஹாவை எப்படி சந்திக்கணும் என்றா, நீ தல்ஹாவை பார்த்து சிரிச்ச நிலைமையில, தல்ஹா உன்னைய பார்த்து சிரிச்ச நிலைமையில இந்த 16 இயர்ஸ் ஓல் யங்ஸ்டர் நீ சந்திக்கணும், அவ்வளவு என்னுடைய மஹப்பத்துக்குரிய. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் அல்லாஹ் ரசூலுடைய கடமைகள் நிறைவேற்றுவது என்று சொன்னார். எனவே எப்ப அல்லாஹ் ரசூலுடைய மொஹப்பத் எங்க உள்ளத்தில் இருக்குமோ அந்த அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு நாள் நாங்க மாற்றம் செய்ய மாட்டோம். உலகத்துல எவ்வளவு பாவங்கள் இருக்கலாம், பல அட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், பெண்களுடைய ஃபித்னா ஓணுமா, போதை வஸ்துக்களுடைய ஃபித்னா ஓணுமா, போனோகிராஃபியுடைய ஃபித்னா ஓணுமா, என்னென்ன ஃபித்னாக்கள் இருந்தாலும் இல்ல இல்ல, அல்லாஹ் ரசூல் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல தான் இன்பம் இருக்குமே தவிர பாவத்துல இன்பம் இருக்காது. பாவத்தில் அல்லாஹ் இன்பத்தை வச்சிருக்கிறான், அதுவும் சோதனைக்காகவே. அதான் ஒரு பெரியார் சொல்றார், ஏமானா மாசியத் மே முஜ்ரிமானா தோடி லல்லத் ஹே, ஏமானா மாசியத் மே முஜ்ரிமானா தோடி லல்லத் ஹே. நாங்க ஏற்றுக்கொள்றோம் பாவத்திலேயும் அல்லாஹ் ஒரு இன்பத்தை வச்சுதான் இருக்கிறான், ஆனா நீ பாவத்தில ஏன் அல்லாஹ் இன்பத்தை வச்சிருக்கிறான் என்ன சோதிப்பதற்காகவே. ஹராத்த செய்யக்கூடிய நேரத்துல இன்பமா இருக்கும், வட்டி எடுக்கக்கூட இன்பம், ஜினா செய்யற நேரத்துல இன்பம், மது அருந்தக்கூடிய நேரத்துல இன்பம், ஏன் அல்லாஹ் இன்பத்தை வச்சிருக்கிறான் என்ற சோதிப்பதற்காக. மகர் உஸ் பாலனே வாலே கியே கேசீ பகாவத் ஹே, ஆனா நீ மறந்துடாத பாவம் செய்யக்கூடிய நேரத்துல நீ அல்லாஹ்வுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் தந்த கண்ண, அல்லாஹ் தந்த காத, அல்லாஹ் தந்த உடம்ப நீ அல்லாஹ்வுக்கு மாற்றமாக பாவிக்கிறாய்.
ذرا سی دیر کی لذت ہمیشہ کی ندامت ہے سوٹپا کال انبت کا ہوینڈی نی نرندر کئیسے دتا اڈے پورائی سوٹپا کال انبت آنا ادل فیلا ہٹا نرندر مان کئیسے دتا دارو لحسان اندے ساؤتھ افریقا لور فتوہ سنٹر روندے لگے دی مولانا مفتی شفیق جکورا سننانگا اور نال اور یانگسٹر وارا رمب ہنسا مان اپ یانگسٹر وند اکان دے அவர் சொல்றாரு அவர் பேச முன்னால் அழுறா கிட்டாங்க ஏன் அழுறீங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் இஸ் மை நிகா மை மேரேஜ் என்ன கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் சொன்னாங்க நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் ஏன் கவலைப்படுறாய் நோ நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்து பார்த்தேன் அது HIV பாசிட்டிவ் என்பதாக வந்திருக்கிறது தராசி தேருக்கு லல்லத் சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி நிரந்தரமான கைசேதம் இந்த HIV ஏஜுக்கு எங்க மறந்து இன்னும் மறந்தே இல்ல இப்ப நான் கவலைப்படுறேன் ரிக்ரெட் பண்றேன் சொற்ப கால இன்பத்துக்கு நிரந்தரமான கைசேதம் எனவே பாவம் இருக்குது பாவம் ஒரு ஏமாற்றம் அதுல ஒரு இன்ட்ரஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் ஒரு 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 லல்லத் ஒரு டேஸ்ட் அல்லாஹ் வெச்சிருக்கிறான் ஏன் நீ இந்த டேஸ்ட நீ மறந்து நீ அதுக்கு அடிமையாகி இபாதத்துடைய zikruடைய திலாவத்துடைய டேஸ்ட் உனக்கு இல்லாம போயிடுச்சு எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹுகூகுல்லாஹ் என்று வரக்கூடிய நேரத்துல பாவத்தை நூற்றுக்கு நூறு விடுறது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிமைத்தனத்தை காட்டுறாங்க அதே மாதிரி ஆக முக்கியமான விஷயம் தான் ஹுகூகுல் இபாத் ஒரு அடியான் ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இதுல ஆக முக்கியமானது தான் ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்கலுமோ அவங்களுடைய விஷயத்துல எவ்வளோ கவனம் செலுத்தலுமோ அந்த கவனத்தை செலுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில பெரியார்கள் சொல்லுவாங்க சிலவங்க பெரிய பெரிய புசரங்களை எல்டர்ஸ் ஷேக்மார்களை தேடி கொண்டு போய்த்து பைஅத் செஞ்சு அந்த ஷேக்குடைய சொஹபத்துண்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நல்ல விஷயம்தான் வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஆனா வீட்டுக்குள்ள ரெண்டு ஷேக்கள் இருக்கிறாங்க வயசாளிகள் இருக்கிறாங்க அந்த ஹிதுமத்துல சொர்க்கத்தை அடையணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்களே உள்ளத்துல கைய வச்சு யோசிச்சு பாருங்க ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க ஆனா ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போகாதவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க யாருக்கு சரி ஆசை இருக்குதா ஹஜ்ஜி உம்ரா செய்யறதுக்கு என்று கேட்டா எல்லாமே கைய தூக்குவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க காபாவோட வீட்டுக்குள்ள தான் இருக்குது உம்மா பார்த்து சிரிச்சா இறக்கமா பார்த்தா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலியத்தா ஒவ்வொரு நாளும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் ஒரு நாளைக்கு எத்தனை தரக பார்த்தாலுமா ஒரு நாளைக்கு எத்தனை தரக பார்த்தாலும் உங்களுக்கு ஹஜ் உம்ரா உடைய கூலியது காபாவை வீட்டுக்குள்ள அல்லாஹ் வெச்சிருக்கான் காபா வீட்டுக்குள்ள கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொர்க்கம் வீட்டுக்குள்ள ஏன் உம்மட காலுக்கு கீழே சொர்க்கத்தை அல்லாஹ் வெச்சிருக்கான் எனவே வீட்டுக்குள்ள காபா இருக்குது வீட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்குது ஆனா எங்கேயோ போய்த்து நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய உள்ளங்களை குறிப்பாக இந்த காலத்துல வாலிபர்கள் நோவிச்சு கொண்டேதான் இருக்கிறார் நோவிச்சு கொண்டேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரு நாள் இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொர்க்கத்தை பார்க்கறாங்க அந்த சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க சொர்க்கத்துல குர்ஆன் யாருடைய குர்ஆன் சொல்லப்பட்டிச்சு ஹாரித் இப்னு நுஃமான் குர்ஆன் ஓதுறார் சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஹாரிஸா நான் சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தத்தை கேட்டேன் என்ன அமல் அவர் சொல்லலனா தஹஜ்ஜுதுக்கு 10 ஜுஸு ஓதுறார் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறார் குர்ஆனும் கையுமா தான் இருக்கிறார் இல்ல இல்ல யாரச்சும் சொர்க்கத்துல சொர்க்கம் சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டீங்களா ஓ என் உம்மா வயசாளி அந்த உம்மட தலைக்கு நான் தான் என்ன பூசுறேன் அந்த உம்மட கால நான் தான் மசாஜ் பண்றேன் அந்த உம்மா பேசி எனக்கு காதுல கேட்காட்டி உம்மா மறுவ சொல்லுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் ஏன் அது ஒழுக்கத்துக்கு மாற்றம் என்ன நான் வெளியே வந்து அடுத்தவங்களுக்கு கிட்ட கேட்பேன் அந்த அளவுக்கு அவக்கு நோவினை கொடுக்க மாட்டேன் எனவே சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உம்மாக்கு செஞ்ச ஹிதுமத்தின் காரணமாக عمر عثمان رضی اللہ عنہ சொல்றாங்க ما تاملت على امي منذ اسلمت نا اسلام தலவின நாள்ல இருந்து தலைய தூக்கி என் உம்மட முகத்தை பார்க்கல கண்ணியத்துக்கு உம்மக்கு முன்னால தலைய கீழ போட்டு கொண்டே தான் இருப்பேன் என்று சும்மா யோசிங்க வல்லாஹி எனக்கு ஒரு வயசாளி பெண் மனுஷனா ஹஜ்ரத் மகனுக்கு ஏதாவது நசியத் செய்யுங்க ஹஜ்ரத் அவன் வெளியே போற நேரத்துல மகன் எங்க போறா என்று கேட்டா முறைச்சி பார்ப்பான் என்ற ரத்தம் எல்லாம் தண்ணி ஆயிடும்
இதுதான் பாக்குற பார்வை. பார்த்தா காபா பார்த்த கூலி கிடைக்கும், சொர்க்கத்தை பாக்குற ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும். அந்த முகத்தை நீங்க பாக்குற பார்வை இருக்குது. வாலிபர்கள் கரியரை பத்தி யோசிக்கிறோம், ஐ வாண்ட் டு பீ சோ அண்ட் சோ, அண்ட் உம்மா வாப்பட துஆ இல்லாம உலகத்தில் ஒரு கரியரை கனவுலையும் நினைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, ஹுகூகுல் இபாத் லேசான விஷயம் அல்ல. ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ்வுடைய கடமைகளை மாதிரி நீங்க உம்மா வாப்பட கடமைகள். குர்ஆன்ல அல்லாஹ் தஃப்ஸீலா சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் அவன் கடமைய 2-3 செகண்ட்ல சொல்லி முடிக்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பின்னால வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப்ன் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வஃபில் லஹுமா ஜனாஹ அஸ்-ஸுல்மி மினர் ரஹ்மா وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. அவண்ட கடமை 2-3 செகண்ட்ல முடிச்சி உம்மா வாப்பட கடமை 2-3 நிமிஷங்கள் ஆகல. ஏன் உங்களுக்கு சொர்க்கம் ஓணுமா? இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி தான் ஹுகூகுல் இபாத் என்று வரக்கூடிய நேரத்துல கணவன் மனைவியுடைய, மனைவி கணவனுடைய கடமைகளை சரியான அமைப்புல ஐடென்டிஃபை பண்ணி அதை நிறைவேற்றி கொடுக்கிறது இருக்கிறது. இது ஆகும். மனைவி முழு செய்ய வேண்டிய கடமைய சரியான முறையில வெளியாகி சலம் வெளியாகுது. ஒரு மனைவி வாயால அதை சுத்தமாக்கி துப்புரா இப்படி செஞ்சாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக்க மாட்டான். எனவே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அந்த பெண் பார்க்கணும் கணவன் மஹப்பத்த, கணவன் கடமைகளை அல்ல அடிமைய போல வைக்கல. அந்த ரெண்டு பேருட பொண்டி இருக்குது, மொஹப்பத் இருக்குது. இது மொஹப்பத்தால செய்யணுமே தவிர பயத்தால செய்யற ஒரு விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல லனா ஷம்சுன் வலில்லா ஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமாயி. ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க கவிதைகளை படிச்சி வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹை வெல்கம் பண்றாங்க. அல்லாஹ் உலகத்துல சூரியனோட வச்சிருக்கிறான், எனக்கென்றே ஒரு கணவன் சூரியனை தந்திருக்கிறான். ஏண்ட கணவன் என்ற சூரியன் உலகத்தில் உள்ள சூரியனை விட பிரகாசமான. ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வரக்குள்ள இப்படி வெல்கம் நடக்குது என்றா யோசிச்சு பாருங்க. ரோட்ல போகல எவ்வளவோ அலஹரிச்சு கொண்டு போறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கிறோம் என்பதை யோசிச்சு. அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் அவரும் விலங்கி கொள்ளணும். ரபுல் ஆலமீன் எனக்கு மனைவிய தந்திருக்கிறார் அமானிதமாக. உங்க மனைவிமார்களோட இரக்கமா, பாசமா, அன்பா, கண்ணியமா நடந்து கொங்கோ என்பதாக குர்ஆனுடைய ஏவல் இருக்கிறது. எனவே அந்த மனைவி அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கைரக்கும் கைரக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் மிகவும் சிறந்தவர், மஸ்ஜித்ல சிறந்தவர், உலகத்துல சிறந்தவர், ஸ்கூல்ல சிறந்தவர், இல்ல இல்ல வீட்டுல உள்ள மனைவிமார்களுக்கு யாரு சிறந்தவங்களோ அவ சர்டிபிகேட் தரமா தராம ஒரு நாளும் நீங்க சிறந்தவராக ஆக மாட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட அஹ்லாக்குக்கு எல்லா மனைவிமார்களும் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பயம் ஆக கூடையா இருக்கக்கூடிய மனிதன் முழு உலகத்துடைய தக்வா, அது மலாய்கா மார்களுடைய ஹஷியாவாக இருக்கலாம், அபூபக்கர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுங்களுடைய தக்வாவாக இருக்கலாம், எல்லா நபிமார்களுடைய தக்வாவை தராசில் ஒரு பக்கம் வச்சு ரசூலுல்லாஹுடைய தக்வாவை வச்சு அதுதான் பாரமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அவ்வளவு உள்ளத்துல தக்குவா உள்ளவர் கான லஹாகன் பஸ்ஸாமன் வீட்டுல சிரிச்சு கொண்டிருப்பாங்க ஜோக் பண்ணி கொண்டிருப்பாங்க இரக்கமா இருப்பாங்க மனைவிமார்களோட ரேஸ் ஓடினாங்க தீத்தினாங்க அவங்களோட நோய்களை கவனிச்சாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நானும் நீங்களும் எப்ப செஞ்சோம் என்றதை யோசிப்போம் நாங்கெல்லாம் முன்பின் சுன்னத் தஹஜ்ஜுத் சுன்னத் வித்ர் சுன்னத் இந்த எல்லா திங்கலமா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு பிடிக்கிற சுன்னத் இந்த சுன்னத் எல்லாம் இபாதத்துடைய சுன்னத்தை பேசுறோம் தின்ன கொல மனைவிக்கு தீத்துறது சுன்னத் மனைவி குடிச்ச கப்பால அதே இடத்தை எடுத்து அந்த இடத்தை திருப்பி அந்த இடத்தால குடிக்கிறது சுன்னத் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க ஐ கான்டாக்ட் வெச்சி சிரிச்சு பேசுறது சுன்னத் ஏ இந்த சுன்னத்துல நாங்க பேசாம இருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உம்மா பாப்பா குடும்பத்துல மனைவி எங்கட புள்ளையலோட இரக்கமான அமைப்புல நடந்து கொள்றது எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் வாயால துஆ இல்ல துஆ தான் எங்கட மகன் எங்கட மகள் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட புள்ளையல் சேர்ந்து யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தூக்கி கிணத்துல போட்டாங்க செத்து போட்டும் என்று அப்படி ஒரு தவறு செஞ்சு வந்தாலும் பாப்பாக்கு விளங்குது குற்றம் செஞ்சிருக்கிறாங்க அவன் ஹராத்தில் இருக்கிறான் அவன் தவறில் இருக்கிறான் பதுஆ இல்ல இல்ல ஃபஸபுரும் ஜமீல் வல்லாஹு அல்முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் நான் பொறுமை செய்றேன் உன் விஷயத்தை நான் அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாற்றேன் இன்னமா பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் இன்னமா அஷ்கு என்னுடைய கவலைய சஞ்சலத்தை நான் அல்லாஹ்க்கே பொறுப்பு சாற்றேன் அந்த புள்ளேலுக்காகவே இவ்வளோ தவறு செஞ்ச புள்ளேலுக்கு துஆ கேக்குறாங்க அலந்து அலந்து கண் பார்வை இல்லாம போகுது ரப்புல் ஆலமீன் அந்த புள்ளேல சீதேவிகளாக சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் மாத்துவான் எனவே ஹுகூகுல் இபாத் என்று வரக்கூடிய நேரத்தில் வாப்பா உம்மா புள்ளேண்ட விஷயத்துல கவனம் செலுத்துறது முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது அது மட்டுமல்ல நன் முஸ்லிம் ஓடம் ரொம்ப அகலாக்கான முறையில நடந்து கொள்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நன் முஸ்லிம்களை பத்தியும் அல்ல எங்ககிட்ட கேட்க தான் போறான் கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் இஸ்லாமிய ஆட்சி குர்துபால இருக்கக்கூடிய நேரம் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய நேரம் ஸ்பெயின்ல இஸ்லாமிய ஆட்சி இருந்த நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு வாலிபர ஒரு முஸ்லிம் வாலிபர அந்நிய மக்கள் சேர்ந்து அடிச்சு அப்படியே கொலை செஞ்சாங்க எனவே அந்த அடிச்சு கொலை செஞ்சவர் தப்புறதுக்காக வேண்டி ஓடுறார் முஸ்லிம்கள் எல்லாம் விரட்டி கொண்டு வர இந்த நேரத்துல என்ன நடக்குது ஒரு வயசாளி அவருடைய வீட்டுல தோட்டத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு இந்த கொலை செஞ்சவர் ஓடிக்கொண்டு வாரார் அவரும் ஒரு யங்ஸ்டர் நான் முஸ்லிம் வந்துரு ஒண்ணுமே சொல்லல எனக்கு பாதுகாப்பு தாங்க எனக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சொன்னாங்க நீங்க இந்த தோட்டத்துக்குள்ள போங்க உங்களுக்கு நான் கேரண்டி பண்றேன் பாதுகாப்பு மாலையுடைய நேரம் ஆக போல அப்படியே முஸ்லிம்கள் ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு வாராங்க அந்த வயசாளிக்கு வந்து சொன்னாங்க ஒருவர் உங்களோட மகனை கொலை செஞ்சுட்டு போனார் நாங்க தேடுறோம் அவர் கிடைக்கல ஜனாசாவை கொண்டு வந்துட்டேன் என்று சொன்ன நேரத்துல இவருக்கு மயக்கம் போட்டு விழுந்து கொலை செஞ்சவரை தான் உள்ளுக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல அவங்க நினைச்சிட்டாங்க கவலையில முடிஞ்சுட்டாங்க கவலைதான் சொன்னாங்க ஜனாசாவை வைங்க நான் கடமைகளை முடிக்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை லேட் நைட் உள்ளுக்கு போறான் அந்த மனிதனுக்கு ஓட்டுறதுக்கு வழி ஒன்றே இல்லை நடுங்கிறார் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேனே என்ன தெரியுமா சொன்னாங்க நடுங்க வானா பயப்பட வானா வானா முஸ்லிம் நான் ஒரு முஸ்லிம் நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை என்பதை சென்னாங்க என்னுடைய மார்க்கம் என்னுடைய மார்க்கம் என்னுடைய வாதாவுக்கு மாற்றம் செய்யறதுக்கு அனுமதி தரவே இல்லை நான் உனக்கு வாக்கு தந்தன் உனக்கு மேக்சிமம் செக்யூரிட்டியை தாரதாக எனவே எனக்கு செய்யலுமான மேக்சிமம் என்ன 1000 தீனார்களை கையில கொடுத்துட்டு சொன்னாங்க நீ இரவோட இரவா பெய்த்துட்டு உனக்கு செக்யூரிட்டி கிடைக்கும் இதுக்கு பாக்கு எனக்கு உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கல ஏன் வாக்குக்கு மாற்றம் செய்ய فليس في ديني ان انقض عهدي ان வாக்குக்கு மாற்றம் செய்ய இதுதான் முழு உலகத்துக்கும் இஸ்லாம் போனதுக்கு காரணம் வாளாலே அல்ல வாழ்க்கைய கண்டு முழு உலகமே இஸ்லாத்துக்கு கொள்ள வந்துச்சு எனவே ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது எப்ப இந்த ரெண்டு கடமைகள் வருதோ ரப்புல் ஆலமீன் எல்லா நிலைமைகளை சீராக்குவான் உலகத்திலே அல்லாஹ் சந்தோஷத்தை ரஹமத்தை கண்ணியத்தை அல்லாஹ் தருவான் எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்